காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கேஆர்எஸ் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ளவா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டின் காவிரி பாசன விவசாயிகளின் உயிர் நாடியாக கே அணை விளங்கி வருகிறது அணையின் நீர்பிடிப்பு பகுதியாக குடகு மாவட்டமும் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டமும் உள்ளன கேஆர்எஸ் அணை தென்மேற்கு பருவமழை காலத்தில்தான் முழு கொள்ளளவை எட்டும் ஆனால் நடப்பாண்டில் கேஆர்எஸ் எஸ் அணை செப்டம்பர் மாதம் தாண்டியும் முழு கொள்ளளவை எட்டாமல் இருந்தது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் பெங்களூரு மாண்டியா மைசூரு உள்ளிட்ட மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் பாசநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் விவசாயிகள் கவலையில் இருந்து வந்தனர் இந்நிலையில் விவசாயிகளின் கவலையை போக்க கர்நாடகத்தில் முன்கூட்டியே தொடங்கிய வடகிழக்கு பருவமழை நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த பதினைந்து நாட்களாக குட்டித்தீர்த்து வரும் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து வந்த வண்ணம் உள்ளது தாக அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபத்தி நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் அடியை எட்டியுள்ளது பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் முழு கொள்ளளவை கேஆர்எஸ் எஸ் அணையிட்டியது இதனால் அணையில் கடல் போல தண்ணீர் நிரம்பி காட்சியளிக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் பேச்சுப்பாறை சிற்றாறு அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது நேற்று மாலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விடிய விடிய மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக அடையாமடையில் ஏழு சென்டிமீட்டரும் ஆனைக்கிடங்கு மற்றும் குடந்தன்கோடு பகுதிகளில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கோழிப்போர் விளை மாம்பழத்துறையாறு மற்றும் இரணியல் பகுதிகளில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது நாகர்கோவில் சுருளோடு பாலமூர் ஆகிய இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது மழையின் காரணமாக பேச்சுப்பாறை அணிக்கு எட்நூற்று பதினேழு கன தண்ணீரும் பெருஞ்சாணை அணிக்கு எழுநூற்று தொன்னூற்று இரண்டு கன நீரும் சிற்றாறு ஒன்று அணிக்கு ஆயிரத்து முப்பத்தைந்து கன தண்ணீரும் வந்து கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து பேச்சுப்பாறை அணையில் இருந்து ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது அrnn குடும் செய்திகளை தெரிந்துகொள்ள सन نیوز பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க